இந்தியாவின் உடல் பர்மன் மற்றும் அறுவை சிகிச்சை சங்கத்தின் தேசிய மாநாட்டின் பதினாறாவது பதிப்பானது அப்போலோ மருத்துவமனையின் நிர்வாக தலைவர் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது மூன்று நாள் தேசிய மாநாட்டில் மருத்துவ நிபுணர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் நாளமில்லா சுரப்பி சைனஸ் டிசைனிங்ஸ் மற்றும் செவிலியர்கள் ஆகியோருக்கு சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் புதுப்பிப்புகளை உயர்த்துவதற்கான அறிவு பயிர்வு தளத்தை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உடல் பருமன் பாதிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது டபிள்யூஹெச்ஓ ஒரு வளர்ச்சிதை மாற்ற நோயாக இதை அறிவித்துள்ளது உயர் வருவாய் நாடுகளுடன் ஒருமுறை மட்டுமே தொடர்புடையது இப்போது நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் இது மிகவும் பிரபலமாக உள்ளது பருமனான குழந்தைகள் இளம் வயதிலேயே நீரிழிவு மற்றும் இதய நோய்களை உருவாக்கும் வாய்ப்பு அதிகம் உண்மையில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட உடல் பருமனான மக்கள் போதுமான எடை இழப்பை அடைவதில் தோல்வியடைகிறார்கள் இத்தகைய தோல்வியடைந்த சூழல்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பிரதான மற்றும் நீடித்த எடை இழப்புகளை அடைவதற்கு காட்டப்படும் ஒரே தற்போதைய சிகிச்சையாக பேரிட்ரிக் அறுவை சிகிச்சை ஆகும் ஓஎஸ்எஸ்ஐ இந்தியாவில் பரிபூர்ண அறுவை சிகிச்சை நிபுணர்களின் லாபத்திற்காக அல்ல நோயுற்ற பருமனான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நாட்டிலுள்ள மற்றும் பிற மருத்துவ வல்லுநர்களின் பரிபூர்ண நிபுணர்களின் அனைத்து நிபுணத்துவங்களையும் ஒன்றாக இணைக்கிறது ஓ எஸ் ஐ அப்பல்லோ மருத்துவமனையுடன் கூட்டு சேர்ந்துள்ளது மற்றும் நேரடி அறுவை சிகிச்சைகள் மாற்று அறுவை சிகிச்சைகள் நீரிழிவு அறுவை சிகிச்சை உட்பட சிக்கலான அறுவை சிகிச்சைகள் வரை பதினான்கு நேரடி அறுவை சிகிச்சைகளை நடத்துகிறது அப்பல்லோ மருத்துவமனையின் துணைத் தலைவர் திருமதி பிரீதா ரெட்டி குத்துவளுக்கு ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார் அவர் மாநாட்டில் பாரிஸ்டிக் நியூட்ரிஷன் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அப்பல்லோ மருத்துவமனையின் நிர்வாக தலைவர் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி ஹேனல்ஸ் ஆப் பேரியாட்ரிக் அண்ட் மெட்டபாலிக் சர்ஜரி என்னும் புத்தகத்தை வெளியிட்டார்